வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்ம முட்டையை வச்சு சூப்பரான டேஸ்டியான கரசாரமான முட்டை சுக்கா இல்லைன்னா எக் சுக்கா வந்து பண்ண போகிறோம். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறமா சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஸோ வாங்க இந்த முட்டை சுக்கா இல்லைன்னா எக் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு முட்டை வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லை, ரேண்டமாக எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் மஞ்சள் கருவு மட்டும் லைக் மசிக்காதீங்க, அப்படியே அதுவும் வந்து கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரஃப்பாக வந்து முட்டையை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து மீதி உள்ள முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானா அதில் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியும் போது அது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கணும். ஸோ ஃப்ளேம் வந்து இந்த டைமில் வந்து லோ பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகப் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் இது உங்கள் கிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1/30 செகண்ட் போல் வந்து நல்லா வந்து வறுத்துக்குங்க. மசாலா வந்து கருகி விடாதீங்க. ஸோ பாருங்கள் நல்லா அதோட ராஸ்மெல் போயிடுச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வேக வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து மசாலாவில் போட்டு நல்லா வந்து பரட்டிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ஈவனாக வந்து மசாலாலாம் வந்து கோட் ஆகணும், லைக் முட்டை வந்து நல்லா வந்து மசாலாவில் கோட் ஆகணும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம முட்டை கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டோம் வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம முட்டைச்சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய முட்டைச்சுக்கா இல்லைன்னா எக் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் சாதத்துக்கு. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காக செய்யலாம், ரொம்ப டைம் ஆகாது. ஒரு டக்குன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம முட்டைச்சுக்கா வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.